வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே நிற்கிறோம்னா கோழி பண்ணைக்குள்ளே தான் நிற்கிறோம். இந்த கோழி பண்ணை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மேலாச்சு. இது எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு வந்து எப்படி மண்ணில் வாழுது அப்படிங்கிறது தான். இந்த கோழி பண்ணைக்குள்ளே நம்ம எந்த ஒரு கெமிக்கல் பெஸ்டிசைடுமே யூஸ் பண்ணது கிடையாது. 3 வருஷமாக யூஸ் பண்ணவும் வாய்ப்பில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழி பண்ணைக்குள்ளே கெமிக்கல் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணால் கோழிகள் செத்துறாதா, அதனால் நமக்கு அது கட்டாயமாக அதை யூஸ் பண்ணாத சூழ்நிலை. அதில் எனக்கு இதில் ஒரு தெளிவான ஒரு எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு வந்து இந்த காட்டில் இந்த வயலில் நீங்கள் எங்கே தோணாலுமே மண்புழுவை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் கம்பேரிசன். அப்போ நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுற பேசிய காட்டில் போய் நம்ம தோண்டி பார்க்குறோம், அங்கே மண்புழு இருக்கான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே எங்கே தோணாலுமே வருது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கோழி செடிக்கு இந்த பக்கம் இருக்கிற வயல் வந்திருக்கோம். இந்த பக்கம் இருக்கிற வயல் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு வயல். களைக்கொல்லி அழிப்போம், அப்புறம் யூரியா, பொட்டாசு, அப்புறம் எல்லாமே பாஸ்பேட்டு எல்லாமே நம்ம கொடுத்து இயற்கை விவசாயம் இல்லாமல் கெமிக்கல் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணிக்கிற நிலம். இந்த நிலத்தை பார்த்துக்குங்க, இது பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை இருக்குது. நம்ம மண்புழு வருதானே 4-5 பக்கம் தோண்டி பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, மண்புழு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. இந்த இதில் 4-5 பக்கம் தோண்டியாச்சு, இங்கே வந்து மண்புழுவே கிடையாது. ஆனால் அங்கே எந்த பக்கம் தோண்டாலுமே மண்புழு கிடைக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரோக்கியமாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்க மண்ணில் தான் பார்த்திங்கன்னா மண்புழு தங்குது அப்படிங்கிறது. மேக்ஸிமம் வந்து நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைடை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இயற்கை சார்ந்து போவோம் அப்படிங்கிற ஒரு பதிவு தான். நன்றி, வணக்கம்.